ஹாய், ஹலோ, ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா நேயர்களே, இன்றைய செய்திகள் வாசிப்பது உங்கள் ஆர்ஜே சித்ரா. ஆப்பிளை விரும்பி சாப்பிடுபவர்களா நீங்கள்? இந்த செய்தியை தவறாமல் கேளுங்கள். ஆப்பிளை தோலோடு சாப்பிடுவது ஆபத்தா? ஆப்பிள் மீது பூசப்படும் மெழுகை நீக்கும் வழிகள் இதோ உங்களுக்காக. உண்மையிலேயே ஆப்பிளின் தோல் விஷத்தன்மை கொண்டதா என்ற சந்தேகம் உங்களுக்கு வந்துவிட்டதல்லவா? ஆமாங்க, ஆப்பிள் மீது பூசப்படும் மெழுகை நீக்கும் வழிகளை தெரிந்து கொள்ள இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்க. ஆப்பிளை தோலோடு சாப்பிடுவது உடல் நலத்திற்கு நல்லதல்ல, அதில் விஷத்தன்மை உள்ளது என்ற கூற்று உலா வருகிறது. இதனாலேயே சிலர் தோலை சீவிவிட்டு சாப்பிடுகின்றனர். உண்மையிலேயே ஆப்பிளின் தோல் விஷத்தன்மை கொண்டதா இல்லையா என்று தெரிந்து கொள்ள தொடர்ந்து செய்தியை கேளுங்கள். தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவமனையே மறந்துவிடலாம் என்பார்கள் இல்லையா? அப்படி பல வகையான ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கியது ஆப்பிள் மட்டும்தாங்க. அதன் சதைப்பகுதி மட்டுமல்ல, தோலிலும் பல வகை நன்மைகள் இருக்குதுங்க. ஆப்பிளின் சத்து அதன் தோலுடன் சேர்ந்தே தான் உள்ளது. ஆப்பிளை அதன் தோலுடன் சேர்ந்து சாப்பிடுவதால் பசியின்மை நீங்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஆப்பிளில் விட்டமின் சி, பொட்டாசியம், பாலிபினால்கள், ஃப்ளேவனாய்டுகள் நிறைய இருக்குங்க. அதன் தோலில் நார் சத்து நிறைந்துள்ளதால் செரிமான பிரச்சனையை தீர்ப்பதோடு மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. கெட்ட கொழுப்பு அளவு குறைந்து உடல் எடை சீராக இருக்கும். தசைகளின் ஆரோக்கியமும் உறுதியாக இருக்குங்க. ஆப்பிளில் எண்ணற்ற ஆரோக்கியங்களை உள்ளடக்கியதால் சந்தையில் இதற்கு டிமாண்ட் அதிகம். இதனால் கெமிக்கல் முறையில் பழுக்க வைத்தல், அதோடு அதன் தோலை பளபளக்க வைக்க மெழுகு தேய்ப்பதாக கூறப்படுகிறது. இந்த மெழுகானது வயிற்றுக்குள் சென்றால் பல வகையான உடல் கேடுகள் ஏற்படும் என்பதால் தோலை நீக்கிவிட்டு சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறாங்க. அதாவது வயிற்றுப்போக்கு, வாயு தொல்லை உண்டாகும். மேலும் மெழுகு செரிமானமாகாமல் உணவு குழாயில் படிந்து நோயை உண்டாக்கும். புற்றுநோய், குடல் அழற்சி போன்றவையும் வர வாய்ப்புண்டு அப்படின்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க. இருந்தால் கூட மெழுகு தேய்க்கப்பட்ட ஆப்பிளை எளிதில் கண்டறிய சில டிப்ஸுகள் இருக்கின்றன. உங்களுக்காக இதோ அந்த டிப்ஸுகள். முதலில் ஆப்பிளை வாங்கும்போது அதன் தோலை சுரண்டி பாருங்கள். வீட்டிலும் கத்தியால் மேலோட்டமாக சுரண்டினால் மெழுகு மட்டும் தனியே வரும். இந்த மெழுகானது கழுவினால் போகாது. அப்படி இல்லை என்றால் சாப்பிடும் முன் ஆப்பிளை சுடுதண்ணீரில் சில நிமிடங்கள் போட்டுவிட்டு பார்த்தால் ஆப்பிள் மீதுள்ள மெழுகு படிவம் நன்றாக தெரியும். பின் கத்தியால் தோலை சுரண்ட மெழுகு எளிதில் வந்துவிடும். பிறகு நீங்கள் தோலுடன் ஆப்பிளை சாப்பிட்டு ஆப்பிளின் முழு சத்தையும் பெறலாங்க. இது போன்ற பயனுள்ள செய்திகளை அறிய ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு செய்தியுடன் தங்களை சந்திக்க விரும்பும் ஆர்ஜே சித்ரா. நன்றி, வணக்கம்.